Hello students, now we are going to see 10th Maths Chapter 3 Algebra Part 20 Exercise 3.12. In the previous video in Part 19, we have seen Exercise 3.11 Sums 2 and 3. Now I am going to explain Exercise 3.12 first sum. If the difference between a number and its reciprocal is 24 by 5, find the number. என்ன கொடுத்திருக்கிறாங்கன்னா difference between ஒரு நம்பர் இருக்கும் அதோட reciprocalக்கும் இல்ல difference வந்து 24 by 5 கொடுத்திருக்காங்க. Find the number. அந்த நம்பர் வந்து நம்ம என்ன அப்படின்னு வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். Solution வந்து let the number be x. கொடுத்திருக்க நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய நம்பர் வந்து x ன்னு வச்சுக்கிட்டோம்னா அதோட reciprocal என்ன அப்படின்னா is, அதாவது நியூமரேட்டர் டினாமினேட்டருக்கு போயிடும், டினாமினேட்டர் வந்து நியூமரேட்டருக்கு போயிடும். சோ x வந்து இங்க நியூமரேட்டர் இருக்குன்னா 1 by x, அதுதான் இதோட ரெசிப்ரோக்கல். என்ன கொடுத்திருக்கு அப்படின்னா கிவன் கண்டிஷன் வந்து டிஃபரன்ஸ் பிட்வீன் த நம்பர், கொடுத்திருக்கிற நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய நம்பர் வந்து இது, அதோட ரெசிப்ரோக்கல் 1 by x. இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து 24 by 5 னு கொடுத்திருக்காங்க. சோ x minus 1 by x that is equal to 24 by 5. x minus 1 by x இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா x இன்டூ x, x ஸ்கொயர் மைனஸ் 1 ஹோல் திங் டிவைடட் பை x தட் இஸ் ஈக்குவல் டு 24 பை 5 னு கிடைக்கும். இதுதான் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்ல எழுத போறோம். x ஸ்கொயர் மைனஸ் 1 பை x தட் இஸ் ஈக்குவல் டு 24 பை 5 னு கிடைக்குது. இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம். x ஸ்கொயர் மைனஸ் 1 இன்டூ 5 தட் இஸ் ஈக்குவல் டு 24 இன்டூ x னு எழுதணும். அப்ப நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 5 இன்டூ x ஸ்கொயர் மைனஸ் 1 தட் இஸ் ஈக்குவல் டு 24x. இந்த பிராக்கெட் ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா 5 இன்டூ x ஸ்கொயர் 5x ஸ்கொயர் 5 இன்டூ மைனஸ் 1 மைனஸ் 5 தட் இஸ் ஈக்குவல் டு 24x னு கிடைக்குது. சோ அந்த 24x வந்து ரைட் சைட்ல இருந்து லெஃப்ட் சைட் கொண்டுட்டு வரோம். இது வந்து பாசிட்டிவா இருக்கு ரைட் சைட்ல, ரைட் சைடுல இருந்து லெஃப்ட் சைடு வரும்போது அது நெகட்டிவ் ஆயிரும். சோ நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 5x ஸ்கொயர் மைனஸ் 5 மைனஸ் 24x ஈக்குவல் டு 0 னு கிடைக்குது. இது வந்து இந்த x ஸ்கொயர் x அந்த வந்து நம்ம டிசெண்டிங் பவர்ஸ் ஆஃப் x ல வந்து நம்ம எழுதிக்கணும். 5x ஸ்கொயர் மைனஸ் 24x மைனஸ் 5 தட் இஸ் ஈக்குவல் டு 0. நமக்கு இந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷன் கிடைக்குது. இதை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஃபேக்டரைஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா x ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 5 எடுத்துக்கிறோம், கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து மைனஸ் 5 எடுத்துக்கிறோம். சோ 5 இன்டு மைனஸ் 5 ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் அதை மல்டிப்ளை பண்ணா அதோட ப்ராடக்ட் வந்து நமக்கு நெகட்டிவ் கிடைக்கும். 5 5 20 5. இதுக்கு வந்து நம்ம ரெண்டு ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். கிடைக்கிற ரெண்டு ஃபேக்டர்ஸ் இதை ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கணும் அப்படின்னா எக்ஸ் ஓட கோஎஃபிஷியன்ட் இந்த செகண்ட் டேர்ம் கிடைக்கணும். அதுக்கப்புறம் ப்ராடக்ட் பண்ணும்போது நமக்கு என்னன்னா இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் அண்ட் எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட், எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் அண்ட் இந்த கான்ஸ்டன்ட் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி வர அது நமக்கு ப்ராடக்ட் கிடைக்கணும். சோ மைனஸ் 25 1 இதுதான் வந்து நமக்கு கரெக்டான ஆப்ஷன். இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா மைனஸ் 25 பிளஸ் 1 ஒரு நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ், இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து 25 1 இது வந்து 24, அந்த பிகர் நம்பர் சைன் வந்து நெகட்டிவ் சோ மைனஸ் போட்டுறோம். அடுத்தது இது ப்ராடக்ட் மைனஸ் 25 இன்டு 1 ஒரு நெகட்டிவ் இன்டு ஒரு பாசிட்டிவ் அது வந்து நெகட்டிவ் கிடைக்கிறது. 25 இன்டு 1 வந்து 25, இந்த நெகட்டிவ் சைன் வந்து போட்டுக்கிறோம். ஸோ 5x ஸ்கொயர் மைனஸ் 24x மைனஸ் 5 ஈக்குவல் டு 0 அதை வந்து நம்ம இப்படி ஸ்பிளிட் பண்ணி எழுதலாம். 5x ஸ்கொயர் மைனஸ் 25x பிளஸ் x மைனஸ் 5 ஈக்குவல் டு 0 அப்படின்னு எழுதலாம். இங்க வந்து 4 டேர்ம்ஸ் இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் 2 டேர்ம்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா அந்த ரெண்டு டேர்முக்கு வந்து காமனா இருக்கிறது 5x. இந்த 5x வந்து அவுட் சைடு எடுத்துட்டோம் அப்படின்னா இதுல வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம்ல ரிமைனிங் இருக்கிறது வந்து x, செகண்ட் டேர்ம்ல ரிமைனிங் இருக்கிறது மைனஸ் 5. அதே மாதிரி இந்த தேர்ட் டேர்ம் ஃபோர்த் டேர்ம்ல வந்து காமனா இருக்கிறது 1 மட்டும்தான், பிளஸ் 1 அவுட் சைடு எடுத்துட்டோம்னா இந்த தேர்ட் டேர்ம்ல ரிமைனிங் இருக்கிறது வந்து x, ஃபோர்த் டேர்ம்ல ரிமைனிங் இருக்கிறது மைனஸ் 5. சோ 5x இன்டூ x மைனஸ் 5 பிளஸ் 1 இன்டூ x மைனஸ் 5 தட் இஸ் ஈக்குவல் டு 0. இந்த ரெண்டு டேர்மே நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா அது ரெண்டுக்கும் காமனா இருக்கிறது வந்து x மைனஸ் 5. அந்த x மைனஸ் 5 அவுட் சைடு எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேர்ம்ல ரிமைனிங் இருக்கிறது 5x, செகண்ட் டேர்ம்ல ரிமைனிங் இருக்கிறது பிளஸ் 1. சோ x மைனஸ் 5 இன்டு 5x பிளஸ் 1 ஈக்குவல் டு 0. இதுக்கு வந்து எப்படின்னா நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் ஈக்குவல் டு 0 அண்ட் செகண்ட் டேர்ம் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்கும். இதுதான் வந்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்ல எழுத போறோம். தட் இம்ப்ளைஸ் எக்ஸ் மைனஸ் 5 ஈக்குவல் டு 0, 5x பிளஸ் 1 ஈக்குவல் டு 0. இங்க மைனஸ் 5 வந்து நெகட்டிவா இருக்கு லெப்ட் சைடு, லெப்ட் டு ரைட் வரும்போது இது வந்து பாசிட்டிவ் ஆயிரும். சோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னு கிடைக்குது. இங்க 5x பிளஸ் 1 பிளஸ் 1 வந்து லெப்ட் சைடு வந்து பாசிட்டிவா இருக்கு, இது லெப்ட் டு ரைட் போகும்போது நெகட்டிவ் ஆயிரும். சோ 5x தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 கிடைக்குது. இங்க 5 நியூமரேட்டர் இருக்கு லெப்ட் சைடு, லெப்ட் டு ரைட் போகும்போது இது வந்து இதோட ரெசிப்ரோக்கல் டினாமினேட்டர்ல வந்துடும். சோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 பை 5.
So x is equal to 5, x is equal to minus 1 by 5. So the number is 5 or minus 1 by 5. This is the question answer. Second question, a garden measuring 12 meter by 16 meter is to have a pedestrian pathway that is m meters wide, installed all the way around it so that it increases the total area to 285 meters square. What is the width of the pathway? Enna kuduthirukanga garden vandu measuring adhaadu oru side vandu 12 meter irukku, another side vandu 16 meter irukku, rendu different ah irukkiradunala length and breadth idu vandu rectangle shape is to have a pedestrian pathway that is W meters wide, install all way around so that it increases total area to 285 meters square. அதாவது இந்த rectangle சுத்தி வந்து எப்படினா அந்த ஒரு pathway போடுறாங்க, அது வந்து W meters wide, அத சுத்தியிலும் போடுறாங்க நாலு பக்கமும், அந்த வந்து நாலு பக்கமும் போடுறதுனால என்ன ஆகுதுன்னா increases total area, ஆல்ரெடி இருக்கிற ஏரியாவோட நமக்கு வந்து எப்படி ஏரியா வந்து எவ்வளவு ஆகுது அப்படின்னா 285 meters square வந்து. So what is the width of the pathway? நாம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படினா சுத்தியிலும் போட்ட அந்த width, அந்த pathwayோட width என்ன அப்படின்றத நாம கண்டுபிடிக்கணும். கார்டனோட மெஷர்மெண்ட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா 12 meter by 16 meter. இதுல பிகர் நம்பர் 16 மீட்டர் வந்து லென்த் எடுத்துக்கிறோம், 12 மீட்டர் வந்து ஸ்மாலர் நம்பர், அதை வந்து பிரெத்தா எடுத்துக்கிறோம். சோ ஏ பி சி டி இந்த ரெக்டாங்கிள், சோ ரெக்டாங்கிள் வந்து ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். சோ இந்த லென்த் 16 மீட்டர்னா இங்கேயும் லென்த் 16 மீட்டரா இருக்கும், இந்த பிரெத்து 12 மீட்டர், இதுவும் வந்து 12 மீட்டரா இருக்கும். அதுக்கடுத்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஆல் த ஃபோர் சைட்ஸ் அதை சுத்தி என்ன பண்றாங்கன்னா டபுள் மீட்டர் விருது உள்ள அந்த ஒரு பாத்து வந்து வரையறாங்க. எப்படின்னா அதோட எக்ஸ்டென்ஷன், அதாவது லென்த் வைஸாவும் வந்து ரெண்டு சைடும் எக்ஸ்டெண்ட் ஆகும், பிரெத் வைஸாவும் ரெண்டு சைடும் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். சோ அந்த அவுட்டர் ரெக்டாங்கிள் நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஏ டேஷ் பி டேஷ் சி டேஷ் டி டேஷ் அப்படின்னு எழுதிக்கிறோம். எழுதிட்டா இதோட பிரெத் லென்த் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த சைடு ஒரு டபிள்யூ வந்து எக்ஸஸ் ஆகும், அது மாதிரி இந்த சைடு ஒரு டபிள்யூ எக்ஸஸ் ஆகும். அப்ப வந்து ஸ்மால் லென்த் வந்து நமக்கு 16 மீட்டர் அப்படின்னா அதோட இங்கிட்டு ஒரு டபிள்யூ இங்கிட்டு ஒரு டபிள்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி பிரெத் வந்து எப்படி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா அந்த பியோட கொடுத்திருக்க 12 மீட்டரோட இங்க ஒரு விட் இங்க ஒரு விட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சோ அவுட்டர் ஏரியால பொறுத்த வரைக்கும் அப்படின்னா இந்த லென்த் வைஸ்ல ரெண்டு சைடும் பிரெத் வைஸ்ல ரெண்டு சைடுமே வந்து நமக்கு டபிள்யூ மீட்டர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சோ இன்னர் ரெக்டாங்கிளுக்கு நம்ம வந்து ஏரியா கண்டுபிடிக்கணும், அவுட்டர் ரெக்டாங்கிளுக்கு வந்து நம்ம ஏரியா கண்டுபிடிக்கணும். அதுல இருந்து வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், விட்தோட வந்து வேல்யூ என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஏரியா ஆஃப் ஏபிசிடி, ஏபிசிடி வந்து நமக்கு ஒரு ரெக்டாங்கிள், ரெக்டாங்கிளோட ஃபார்முலா என்ன அப்படின்னா லென்த் இன்டு பிரெத் ஸ்கொயர் யூனிட்ஸ். சோ ஏரியா ஆஃப் ஏபிசிடி ரெக்டாங்கிள் தட் இஸ் ஈக்குவல் டு எல் இன்டு பி ஸ்கொயர் யூனிட்ஸ். இங்க லென்த் என்ன கொடுத்திருக்காங்கன்னா 16 மீட்டர், பிரெத் வந்து 12 மீட்டர் கொடுத்திருக்காங்க. சோ தட் இஸ் ஈக்குவல் டு 16 இன்டு 12 மீட்டர் ஸ்கொயர், அதாவது ஸ்கொயர் மீட்டர்னு போடலாம் மீட்டர் ஸ்கொயர் போடலாம், யூனிட் இன்டு யூனிட் இதை வந்து மல்டிப்ளை பண்றோம். 16 × 12 2 6 are 12 balance 1 1 2 is 2 2 plus 1 3 1 6 is 6 1 1 is 1 2 3 plus 6 9 and 1 so that is equal to 192 meters square நமக்கு கிடைக்குது. ஏரியா ஆஃப் அவுட்டர் ரெக்டாங்கிள், ஏரியா ஆஃப் ஏ டேஷ் பி டேஷ் சி டேஷ் டி டேஷ் இதுதான் அவுட்டர் ரெக்டாங்கிள். அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம், லென்த் வந்து கேபிட்டல் எல் எடுத்திருக்கேன், பிரெத் வந்து கேபிட்டல் பின்னு எடுத்திருக்கேன், தட் இஸ் ஈக்குவல் டு எல் இன்டு கேபிட்டல் பி ஸ்கொயர் யூனிட்ஸ். கேபிட்டல் எல் என்ன அப்படின்னா இன்னர் ரெக்டாங்கிளோட லென்த் பிளஸ் ரெண்டு சைடும் வந்து விட் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது போத் சைட்ஸ், அதனால எல் பிளஸ் டபிள்யூ பிளஸ் டபிள்யூ எல் பிளஸ் டூ டபிள்யூன்னு போட்டுக்கிறோம். ஆல்ரெடி லென்த் வந்து நமக்கு 16 மீட்டர் கொடுத்திருக்காங்க, 16 பிளஸ் 2W அதுதான் வந்து கேபிட்டல் எல். அது மாதிரி பிரெத் வந்து என்னன்னா பி பிளஸ் இன்னர் ரெக்டாங்கிளோட பிரெத் வந்து பி, அதோட ரெண்டு பக்கமுமே வந்து நமக்கு விட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. சோ பி பிளஸ் டபிள்யூ பிளஸ் டபிள்யூ இது ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா 2W, பி பிளஸ் 2W பியோட வேல்யூ வந்து ஆல்ரெடி நமக்கு 12 கொடுத்திருக்காங்க, தட் இஸ் ஈக்குவல் டு 12 பிளஸ் 2W. இந்த எல்லோட வேல்யூ பியோட வேல்யூ நம்ம வந்து இதுல சப்ஸ்டிட் பண்றோம். சோ எல்லுக்கு பதில 16 பிளஸ் 2W போடுறோம், பிரெத்துக்கு பதில 12 பிளஸ் 2W போடுறோம். சோ தட் இஸ் ஈக்குவல் டு 16 பிளஸ் 2W இன்டு 12 பிளஸ் 2W. இதுல ஆரோ மார்க் போட்ட மாதிரி ஃபர்ஸ்ட் டேர்ம் வித் ஃபர்ஸ்ட் டேர்ம், ஃபர்ஸ்ட் டேர்ம் வித் செகண்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம் வித் ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம் வித் செகண்ட் டேர்ம் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணோம். அதுக்கப்புறம் என்ன கிடைக்குதுன்னா அதோட ப்ராடக்ட்
16 into 12 plus 16 into 2W plus 2W into 12 plus 2W into 2W in kedaikudhu. So, idoda product vandhu nama kandupidikano. Already vandhu 16 into 12 vandhu 192. Nama product kandupidichachu. 16 into 2 vandhu 32 and the W eludhikiram. 2W into 12. 2 12s are 24. 24W eludhikiram. Adutha 2 2s are 4. W into W, W square. So that is equal to 192 plus 32W plus 24W plus 4W square. இது வந்து ஆல்ரெடி நம்ம என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம இன்க்ரீஸ் ஆகும்போது ரெண்டு சைடு வந்து லென்த் வைஸா பிரெத் வைஸா வந்து நமக்கு விட் இன்க்ரீஸ் ஆகும்போது அதோட ஏரியா வந்து எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுதுன்னா டோட்டல் ஏரியா 285 மீட்டர் ஸ்கொயர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. சோ இந்த ப்ராடக்ட் தட் இஸ் ஈக்குவல் டு 285 மீட்டர் ஸ்கொயர். அப்ப நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 192 பிளஸ் 56 அதாவது 32 பிளஸ் 24 இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு 56 டபுள்யூன்னு கிடைக்குது பிளஸ் 4W ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு 285 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. The 285 வந்து நம்ம என்ன பண்ணணும், ரைட் சைடுல இருந்து லெஃப்ட் சைடு கொண்டுட்டு வரணும். ரைட் சைடு வந்து பாசிட்டிவா இருக்கு, ரைட் டு லெஃப்ட் வரும்போது நமக்கு அது நெகட்டிவா மாறிடும். சோ நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 4W ஸ்கொயர் பிளஸ் 56W பிளஸ் 192 மைனஸ் 285 தட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு கிடைக்குது. இது ரெண்டு கான்ஸ்டன்ட்ல ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ், சோ இது ரெண்டுக்கு நம்ம டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறோம். இந்த பிக்கர் நம்பர் சைன் வந்து நெகட்டிவ், சோ நெகட்டிவ் சைன் போடுறோம். சோ 285 மைனஸ் 192 இது வந்து ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் வந்து 5 மைனஸ் 2 வந்து 3, அடுத்தது வந்து 8 இருந்து 9 சப்ராக்ட் பண்ண முடியாது. சோ இதுல இருந்து ஒரு ரீக்ரூப் பண்றோம். 18 மைனஸ் 9 வந்து 9, 1 மைனஸ் 1 வந்து நமக்கு ஜீரோ, அது வந்து தேவையில்லை. சோ நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 4W ஸ்கொயர் பிளஸ் 56W மைனஸ் 93 தட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு கிடைக்குது. சோ இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை வந்து நம்ம எப்படின்னா ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஃபேக்டரைஸ் பண்ணும்போது W ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் வந்து 4, கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து மைனஸ் 93. இது ரெண்டையும் வந்து மல்டிப்ளை பண்றோம், அதோட ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறோம். 4 இன்டு மைனஸ் 93 தட் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 4 3 சார் 12 பேலன்ஸ் 1, 4 9 சார் 36 பிளஸ் 1 37. ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ், சோ நெகட்டிவ் சைன் போட்டுக்கிறோம். தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 372 கிடைக்குது. இதுக்கு வந்து நம்ம ரெண்டு ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். ரெண்டு ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கும் போது அதை வந்து ஆட் பண்ணோம்னா நமக்கு வந்து இந்த டபிள்யூவோட கோஎஃபிஷியன்ட் வந்து நமக்கு கிடைக்கணும். இதை ப்ராடக்ட் பண்ணும் நமக்கு என்ன கிடைக்கணும் அப்படின்னா W ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் இன்டு இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் இதை மல்டிப்ளை பண்ணி வர இந்த ப்ராடக்ட் வந்து நமக்கு கிடைக்கணும். சோ 62 மைனஸ் 6 இதுதான் வந்து கரெக்டான ஆப்ஷன். இதை மல்டிப்ளை பண்ணா 62 வந்து 12 பேலன்ஸ் 1, 66 ஆர் 36 பிளஸ் 1 37 மைனஸ் 372 வந்து கிடைக்குது. சோ இதுக்கு இது வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா 62 மைனஸ் 6 ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவா இருக்கு. இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா வந்து நமக்கு 56 இருக்கு. பிக்கர் நம்பர் சைன் வந்து பிளஸ், சோ பிளஸ் சைன் போட்டுக்கிறோம். இது வந்து நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா அந்த டபிள்யூவோட கோஎஃபிஷியன்ட் 56 த செகண்ட் டேர்ம் கிடைக்குது. இதோட ப்ராடக்ட் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 62 இன்டு மைனஸ் 6 ஒரு பாசிட்டிவ் இன்டு ஒரு நெகட்டிவ். சோ இதோட ப்ராடக்ட் வந்து நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நெகட்டிவா இருக்கும். இது ரெண்டையும் 62 இன்டு 6 மல்டிப்ளை பண்ணா மைனஸ் 372 கிடைக்குது. இது வந்து W ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் இன்டு இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் மைனஸ் 93 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி வர நமக்கு இந்த ப்ராடக்ட் கிடைக்குது. சோ நம்ம இதை எப்படி எழுதலாம்னா 4W ஸ்கொயர் பிளஸ் 56W மைனஸ் 93 ஈக்குவல் டு ஜீரோன்றத 4W ஸ்கொயர் பிளஸ் 62W மைனஸ் 6W மைனஸ் 93 ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு நம்ம வந்து எழுதலாம். இந்த 4 டேர்ம்ஸ் வந்து நம்ம எப்படி எழுதுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2 டேர்ம்ஸ் வந்து கன்சிடர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் 2 டேர்ம்ஸ் கன்சிடர் பண்ணா நமக்கு இது ரெண்டுக்கும் காமனா உள்ளது வந்து 2W. அந்த 2W வந்து வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம்ல ரிமைனிங் இருக்கிறது வந்து 2W பிளஸ் இந்த செகண்ட் டேர்ம்ல வந்து 2W போக மீதி பேலன்ஸ் இருக்கிறது 31. அதே மாதிரி இந்த லாஸ்ட் 2 டேர்ம்ஸ் வந்து கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா இது ரெண்டுக்கும் காமனா இருக்கிறது வந்து மைனஸ் 3, அதை வந்து அவுட் சைடு எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த 3rd டேர்ம்ல ரிமைனிங் இருக்கிறது வந்து 2W. அடுத்தது ஆல்ரெடி இங்க மைனஸ் எடுத்துட்டோம். இந்த 4th டேர்ம்ல ரிமைனிங் இருக்கிறது வந்து பிளஸ் 31 தட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. சோ இந்த ரெண்டு டேர்மே வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா இது ரெண்டுக்கும் காமனா உள்ளது வந்து 2W பிளஸ் 31 அதை வந்து காமனா எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேர்ம்ல ரிமைனிங் இருக்கிறது வந்து 2W அதை வந்து உள்ள எழுதிக்கிறோம். அடுத்தது வந்து செகண்ட் டேர்ம்ல ரிமைனிங் இருக்கிறது மைனஸ் 3 தட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. சோ 2W பிளஸ் 31 இன்டு 2W மைனஸ் 3 ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு நமக்கு கிடைக்குது.
That implies 2W plus 31 equal to 0, 2W minus 3 equal to 0. And 31 on the positive arukku, left to right marumbodhu the negative arukku. So 2W that is equal to minus 31. Adutha the 2 vandhu namakku numerator la irukku, left to right varumbodhu the reciprocal denominator la vandhuroum. So W that is equal to minus 31 by 2 nu kadaikkudhu. The 2 table I use pannom appadina 1 2 is 2. Inge vandhu 1 2 is 2 balance 1 nu kadaikkudhu. 11 la vandhu 5 2 is 10 nu. Adutha the vandhu balance 1 nu kadaikkudhu. Adukapra nama enna pandrom decimal point vechirom. Decimal point vechitamna nama 1 oda oru 0 add pannom appadina point. Adukapra 5 2 is 10 nu kadaikkudhu. So W that is equal to minus 15.5. Inge 2W minus 3 equal to 0 appdin kadaikkumbodhu namakku enna aguduna the negative minus 3 vandhu left to right vandhu pombodhu plus 3 aayirum. So 2W that is equal to 3 nu kadaikkudhu. So W that is equal to 3 by 2. Adhaadhu inge vandhu product adhaadhu multiplication numerator la irukkira 2 vandhu left to right pombodhu namakku denominator la kadaikkudhu. So W is equal to 3 by 2. The 2 table la use pannom appadina adhu vandhu 1 2 is 2. Inge vandhu 1 2 is 2 balance 1 irukkum. Adutha vandhu namakku adhaala divide pannumbodhu so decimal point vechirrom. ஒரு 0 ஆட் பண்ணோம் அப்படினா 5 2 சார் வந்து 10 னு கிடைக்குது. சோ W is equal to 1.5 னு கிடைக்குது. இது ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து நெகட்டிவா இருக்குது. செகண்ட் வேல்யூ வந்து நமக்கு பாசிட்டிவா கிடைக்குது. W is equal to minus 15.5. W is equal to 1.5. As W cannot be negative. அதாவது width வந்து negative இருக்காது. It is வந்து possibility கிடையாது. So therefore W is equal to 1.5 meter. The positive value எடுத்துக்கிறோம். Therefore the width of the pathway that is equal to 1.5 meter. So இந்த pathway width வந்து 1.5 meter அப்படி நமக்கு கிடைச்சிருக்கு. இதுதான் வந்து இந்த questionக்கான answer. Next third question. A bus covers a distance of 90 km. அதாவது ஒரு பஸ் வந்து 90 km டிஸ்டன்ஸ் உள்ளதை வந்து கவர் பண்ணது எப்படின்னா அட் யூனிஃபார்ம் ஸ்பீடு நார்மல் ஸ்பீடு கான்ஸ்டன்ட் ஸ்பீடுல வந்து கவர் பண்ணது. ஹேட் த ஸ்பீடு been 15 km per hour more. அதாவது 15 km ஒரு ஆருக்கு 15 km வந்து அதோட ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அதிகமாச்சு அப்படின்னா இட் வுட் ஹாவ் டேக்கன் 30 மினிட்ஸ் லெஸ் இப்போ வந்து நமக்கு ஒவ்வொரு ஆறுக்கும் வந்து 15 km வந்து ஜாஸ்தி ஆச்சு அப்படின்னா நமக்கு அந்த டைம் வந்து எடுக்குது இல்லையா அது சேம் 90 km நமக்கு 30 மினிட்ஸ் வந்து லெஸ் ஆகாது 30 மினிட்ஸ் முன்னாடியே வந்து போயிடும் அந்த பஸ் போக வேண்டிய இடத்துக்கு ஃபார் த ஜேர்னி அந்த ஜேர்னி வந்து நமக்கு 30 மினிட்ஸ் ஏர்லியரா வந்து போயிடும் ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபைண்ட் த ஒரிஜினல் ஸ்பீட் ஆஃப் த பஸ் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம பஸ்ஸோட நார்மல் ஸ்பீடு அந்த ஒரிஜினல் ஸ்பீடு என்ன அப்படின்றத நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் அதுதான் வந்து இந்த க்வெஸ்சன்ல கண்டுபிடிக்க வேண்டியது. சொல்யூஷன் லெட் எக்ஸ் கிலோமீட்டர் பெர் ஆர் பி த யூனிஃபார்ம் ஸ்பீட் ஆஃப் த பஸ் அதாவது ஒரு ஆருக்கு வந்து எவ்வளவு கிலோமீட்டர் வந்து நார்மல் ஸ்பீடு யூனிஃபார்ம் ஸ்பீடுன்றது வந்து எக்ஸ் கிலோமீட்டர்னு வச்சுக்கிறோம் ஸோ இந்த டைம் டேக்கன் டு கவர் 90 km கொடுத்துருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து 90 km அது வந்து அந்த டிஸ்டன்ஸை கவர் பண்றதுக்கு நமக்கு டைம் எவ்வளோ ஆகுது அப்படின்றது நம்ம T1 வச்சுக்கிறோம் தட் இஸ் ஈக்குவல் டு 90/x ஆர்ஸ் இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டிஸ்டன்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம் நமக்கு டைம் வேணும் அப்படின்றப்ப இந்த ஸ்பீடு வந்து இங்கே வந்து ப்ராடக்டில் இருக்குது இது ரைட் டு லெஃப்ட் போகும்போது இது வந்து ரெசிப்ரோக்கல் டினாமினேட்டரில் போயிடும் ஸோ டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு இங்கே வந்து டிஸ்டன்ஸ் வந்து 90 km ஸ்பீடு வந்து எக்ஸ் சோ T1 தட் இஸ் ஈக்குவல் டு 90/x ஆர்ஸ் அப்படின்னு நம்ம வந்து எழுதிக்கிறோம் நமக்கு 90/x எப்படி வந்தது அப்படின்னா நம்ம ரீசன்ல வந்து சின்ஸ் ஸ்பீடு தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டிஸ்டன்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு 90 km அப்படின்னு நம்ம வந்து எழுதிக்கணும் அந்த ரீசனை வென் த ஸ்பீட் இஸ் இன்க்ரீஸ்ட் பை 15 km பெர் ஆர் ஸ்பீடு வந்து ஒரு ஆறுக்கு 15 km வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா த டைம் டேக்கன் டு கவர் 90 km நமக்கு அந்த டிஸ்டன்ஸ் வந்து அதே 90 km தான் அந்த T2 வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா 90/x பிளஸ் 15 ஆர்ஸ்ன்னு கிடைக்குது இது நமக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னா ஸ்பீடு வந்து நமக்கு எக்ஸ் பிளஸ் 15 நார்மல் ஸ்பீடை விட ஒரு 15 km வந்து பெர் ஆருக்கு இன்க்ரீஸ் ஆகுது ஆனா டிஸ்டன்ஸ் வந்து 90 km தான் அதை வந்து நம்ம எழுதிக்கணும் ரீசன் பிராக்கெட்ல சின்ஸ் ஸ்பீடு இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 15 டிஸ்டன்ஸ் வந்து 90 km ஸோ T2 நம்ம எப்படி எழுதிக்கிறோம் அப்படின்னா 90/x பிளஸ் 15 ஆர்ஸ்ன்னு எழுதிக்கிறோம் ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இட் இஸ் கிவன் தட் த டைம் டு கவர் 90 km இஸ் ரெடியூஸ்ட் பை ஹாஃப் அன் ஆர்
அதாவது நமக்கு அந்த ஸ்பீடு வந்து 15 கிலோமீட்டர் நார்மல் ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது அதை விட அதிகமாக நமக்கு வந்து ஹாஃப் அன் ஹவர் அதாவது 30 மினிட்ஸ் வந்து லெஸ் ஆகுது. ஸோ 30 மினிட்ஸ் அப்படின்றப்ப அதை ஆறாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா 60 டிவைட் பண்ணணும், ஏன்னா 1 hour வந்து 60 மினிட்ஸ். ஸோ இதை கன்வெர்ட் பண்ணும்போது நம்ம டிவைட் பண்ணோம், தட் இஸ் ஈக்குவல் டு 30/60 ஆர்னு கிடைக்குது. அதுக்கப்புறம் இந்த 0 கேன்சல் ஆயிருது, 1 3 is 3 2 3 6 தட் இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் அன் ஹவர்னு கிடைக்குது. ஸோ நமக்கு வந்து ஸ்பீடு வந்து 15 km/h இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு அந்த ஜேர்னி வந்து 30 மினிட்ஸ் ஏர்லியா அதாவது லெஸ் ஆகுது, முன்னாடியே போயிடும், அதாவது ஹாஃப் அன் ஹவர் வந்து நம்ம முன்னாடியே போயிடும். அதுதான் வந்து கொடுத்துருக்கிற கண்டிஷன். 1 hour வந்து 15 km வந்து இன்க்ரீஸ் ஆயிருச்சு அப்படின்னா அது ஜேர்னி வந்து ஹாஃப் அன் ஹவர் வந்து லெஸ் ஆகும் அப்படின்றது. ஸோ இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். தட் இம்ப்ளைஸ் T1 - T2 தட் இஸ் ஈக்குவல் டு 1/2 அதாவது ஹாஃப் அன் ஹவர். T1 வந்து என்னது 90/x மைனஸ் T2 வந்து 90/x+15 தட் இஸ் ஈக்குவல் டு 1/2 ஆஸ் இட் இஸ் எழுதிக்கணும். ஸோ இது வந்து x இருக்கு, இது x+15 இருக்கு. ஸோ இது ரெண்டையும் வந்து நம்ம காமன் டினாமினேட்டரா எடுத்துட்டோம் அப்படின்னா x into x+15 அது வந்து x டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரிமைனிங் கிடைக்கிறது x+15. ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் 90 x+15 ஆனால் நம்ம மல்டிப்ளை பண்றோம். அடுத்தது வந்து x/x+15 x+15 டிவைட் பண்ணோம்னா நமக்கு இது கேன்சல் ஆகும், x மட்டும் கிடைக்கும். ஸோ மைனஸ் ஆல்ரெடி இங்க இருக்கிறதுனால 90 x வந்து மல்டிப்ளை பண்றோம். ஸோ 90 into x+15 மைனஸ் 90x ஹோல் திங் டிவைடட் பை x into x+15 தட் இஸ் ஈக்குவல் டு 1/2 ரைட் சைடு வந்து கிடைக்குது. ஸோ இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்றோம், இந்த பிராக்கெட்டை ரிமூவ் பண்ணும்போது 90 into x எழுதிடுறோம் பிளஸ் 90 into 15 மைனஸ் 90x. அடுத்தது டினாமினேட்டர்ல வந்து அந்த பிராக்கெட்டை ரிமூவ் பண்ணும்போது x into x x² பிளஸ் x into 15 பிளஸ் 15x ரைட் சைடு வந்து 1/2 எழுதிக்கிறோம். இங்க 90x பாசிட்டிவா இருக்கு, இங்க மைனஸ் 90x நெகட்டிவ்ல இருக்குது. சோ இந்த ரெண்டு டேர்மை வந்து நம்ம கேன்சல் பண்ணலாம், பிளஸ் 90x மைனஸ் 90x இந்த ரெண்டு டேர்மும் வந்து கேன்சல் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து நமக்கு நியூமரேட்டர்ல இருக்கிறது என்ன அப்படின்னா 90 into 15 தான். இந்த 90 15 வந்து மல்டிப்ளை பண்ணும்போது 50 வந்து 0, 5 9s are 45, 10 வந்து 0, 1 9 is 9 இதை ஆட் பண்ணோம்னா 0, அடுத்தது வந்து 5 + 0 = 5, 4 + 9 வந்து 13 கிடைக்குது. ஸோ 1350 / x² + 15x தட் இஸ் ஈக்குவல் டு ரைட் சைடு வந்து 1/2. ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 1350 × 2 அடுத்தது x² + 15x × 1 இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணா அதான் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்ல எழுத போறோம். நமக்கு x² + 15x தட் இஸ் ஈக்குவல் டு 2 × 1350 கிடைக்குது. ஸோ x² + 15x ஆஸ் இட் இஸ் எழுதிக்கிறோம், அதை மல்டிப்ளை பண்ணா 2 0 is 0, 2 5 are 10, 0 போட்டுக்கிறோம், பேலன்ஸ் 1, 2 3 are 6 + 1 is 7, 1 2 is 2. ஸோ x² + 15x தட் இஸ் ஈக்குவல் டு 2700 கிடைக்குது. இந்த 2700 ரைட் சைடு வந்து பாசிட்டிவா இருக்கு, ரைட் சைடு வந்து லெஃப்ட் சைடு போடும்போது அது வந்து நெகட்டிவ் ஆயிரும். ஸோ x² + 15x மைனஸ் 2700 தட் இஸ் ஈக்குவல் டு 0 கிடைக்குது. ஸோ இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை வந்து நம்ம ஃபேக்டரைஸ் பண்றதுக்கு நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணலாம்னா ஃபேக்டரைசேஷன் மெத்தடும் யூஸ் பண்ணலாம், ஃபார்முலா மெத்தடும் யூஸ் பண்ணலாம். இங்க நான் வந்து ஃபார்முலா மெத்தட் யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை கம்பேரிங் திஸ் வித் இந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ax² + bx + c இஸ் ஈக்குவல் டு 0 இதில் கம்பேர் பண்ணோம்னா இந்த x² கோஎஃபிஷியன்ட் 1 இல்லை, ஸோ நம்ம வந்து 1 எழுதிக்கலாம். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு நம்ம கம்பேர் பண்ணா ஏ இஸ் ஈக்குவல் டு 1 கிடைக்குது, பி இஸ் ஈக்குவல் டு 15 கிடைக்குது, C is equal to minus 2700 கிடைக்குது. So we get A is equal to 1, B is equal to 15, C is equal to minus 2700 எழுதிக்கிறோம். Substituting the values, அதாவது A is equal to 1, B is equal to 15, C is equal to minus 2700 in the formula. ஃபார்முலாவில் அதாவது அந்த ஃபார்முலாவில் வந்து இந்த ஏ வேல்யூ, பி வேல்யூ, சி வேல்யூ இதெல்லாம் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்ல பார்ப்போம். குவாட்ராட்டிக் ஃபார்முலா வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac ஹோல் திங் டிவைடட் பை 2a. இதுல ஏ வேல்யூ, பி வேல்யூ, சி வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குது, வி கெட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 15 பிளஸ் ஆர் மைனஸ் 15² மைனஸ் 4 × 1 × - 2700 டிவைடட் பை 2 × 1 கிடைக்குது. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம், மைனஸ் 15 ஆசிட்டிஸ் எழுதிக்கிறோம், பிளஸ் ஆர் மைனஸ் 15 × 15
multiply panna 5 5 is 25 balance 2 1 5 is 5 5 plus 2 vandu 7 adutathu 1 5 is 5 1 1 is 1 5 vandu eludhikrom 7 plus 5 vandu 12 2 eludhikrom balance 1 1 plus 1 vandu 2 nu kedaikudhu so andha 2 25 eludhikrom inge vandu negative into negative vandu positive aayirum so 2700 4 alla multiply panna 4 0 vandu 0 4 0 vandu 0 4 7s vandu 28 balance 2 4 2s are 8 8 plus 2 vandu namakku 10 so 108 double 0 kedaikudhu so that is equal to minus 15 plus or minus square root of 225 plus 10800 whole thing divided by 2 appdin kedaikudhu so indha rendai vandu add panni adukapra square root vandu remove panni nama plus or minus use panni adukapra enna panna idoda value vandu nama kandupidikkanum The 10,800 वन द 225 ऐड पन रो 0 plus 5 वन द 5 0 plus 2 वन द 2 8 plus 2 वन द 10 ने बैलेंस 1 0 plus 1 वन द 1 ने इंगे वन द 1 करेगी द सो 11,025 आधे ये ले दिखना सो x is equal to minus 15 plus or minus square root of 11,025 whole thing divided by वन द 2 सो इन द 11,025 वन द नमर लॉन्ग डिवीजन मेथड ले वन द फैक्टरीज पन नो अपनी ना आधे को स्क्वायर रूट कंडीपड़ dividend காலத்துல எழுதி இருக்கோம் அடுத்து லாங் டிவிஷன் மெத்தட்ல 2 டு டிஜிட்க்கு அப்புறம் கமா போட்டுக்கணும் சோ 5 2 ஒரு கமா 0 1 ஒரு கமா 1 சோ 1 க்கு வந்து ஸ்கொயர் நம்பர் கண்டுபிடிக்கிறோம் 1 வந்து கோஷன்ட் எழுதுறோம் 1 வந்து டிவைசர்ல எழுதுறோம் 1 1 is 1 1 minus 1 வந்து 0 கிடைக்குது அது நம்ம எழுதணும் அவசியம் இல்லை அடுத்து லாங் டிவிஷன் மெத்தட்ல வந்து ரெண்டு ரெண்டு டிஜிட்டா தான் நம்ம வந்து பிரிங் டவுன் பண்ணுவோம் சோ இந்த 10 ஐ வந்து பிரிங் டவுன் பண்றோம் இந்த 1 ஐ வந்து 2 ஆல மல்டிப்ளை பண்ணா 2 கிடைக்குது இங்கே 1 போட்டா கூட இதவரை நமக்கு வந்து அதிகமா வருது அதனால வந்து ஒரு நம்பர் வந்து 0 இது டிவைட் பண்ண முடியாது அப்படின்றத 0 வந்து கோஷன்ட்ல போடுறோம் அதே 0 வந்து இங்க டிவைசர் காலத்துல போட்டுறோம் அதுக்கு அப்புறம் என்ன பண்ணோம் நெக்ஸ்ட் 2 டிஜிட்ட வந்து பிரிங் டவுன் பண்றோம் சோ டிவிடெண்ட் காலத்துல வந்து 1025 வந்து நமக்கு கிடைக்குது சோ இங்க என்ன பண்றோம் ஒரு நம்பர் சாய்ஸ் பண்றோம் நம்ம சாய்ஸ் பண்ற நம்பர் வந்து மல்டிப்ளை பண்ணும்போது இந்த நம்பருக்கு ஈக்குவலாவோ அல்லது இதுக்கு லெஸ் தானாவோ நமக்கு கிடைக்கும் 5 வந்து சாய்ஸ் பண்றோம் 5 5 சார் 25 balance 2 5250 வந்து 0 0 plus 2 வந்து 2 52 is 10 so 1025 எக்ஸாக்ட்டா கிடைக்குது so இத சப்ட்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு 0 கிடைக்கும் so square root of 11025 வந்து that is equal to 105 அந்த 105 அத நம்ம வந்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணனும் so that is equal to minus 15 plus or minus 105 whole thing divided by 2 னு கிடைக்குது so இது வந்து in between ல வந்து plus or minus இருக்கிற வாசி வந்து நமக்கு plus sign ல ஒரு டம் minus sign ல வந்து நமக்கு ஒரு டம் கிடைக்கும் so x is equal to minus 15 plus 105 whole thing divided by 2 and x is equal to minus 15 minus 105 whole thing divided by 2 அப்படி நமக்கு ரெண்டு டம் கிடைக்குது இது ஒரு நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ் இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சிட்டு bigger number sign போட்டுக்கணும் இது வந்து ரெண்டுமே நெகட்டிவா இருக்கதனால இது ரெண்டையுமே வந்து நம்ம ஆட் பண்ணி நம்ம நெகட்டிவ் சைன் போட்டு divided by 2 அப்படி நம்ம வந்து எழுதிக்கணும் x is equal to minus 15 plus 105 by 2 னு கிடைக்குது இது வந்து நெகட்டிவ் இது பாசிட்டிவ் சோ இது ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சா நமக்கு வந்து 90 கிடைக்குது bigger number sign வந்து பாசிட்டிவ் சோ பாசிட்டிவ் எழுதிறோம் by 2 that is equal to 90 by 2 னு கிடைக்குது சோ இத வந்து ரெண்டுமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 அந்த 2 டேபிள் யூஸ் பண்ணோம்னா 1 2 is 2 இது வந்து 4 2 is 8 பேலன்ஸ் 1 5 2 is 10 சோ x is equal to 45 அப்படிን கிடைக்குது இங்க x is equal to minus 15 minus 105 by 2 வந்து ரெண்டுமே நெகட்டிவா இருக்கதனால ரெண்டை ஆட் பண்ணா minus 120 divided by 2 னு கிடைக்குது இது ரெண்டுமே வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 சோ 2 டேபிள் யூஸ் பண்ணோம்னா 1 2 is 2 இது வந்து 6 2 is 12 இந்த 0 எழுதிக்கிறோம் சோ x is equal to minus 16 கிடைக்குது சோ ஸ்பீடு வந்து நெகட்டிவா இருக்கிறதுக்கு வந்து சான்ஸ் கிடையாது இட்ஸ் நாட் பாசிபிள் சோ our speed cannot be negative அது வந்து நெகட்டிவா இருக்கதனால நம்ம என்ன பண்ணனும் பாசிட்டிவ் வேல்யூ வந்து எடுத்துக்கணும் பாசிட்டிவ் வேல்யூ அப்படினா x is equal to 45 சோ தேர்ஃபோர் x is equal to 45 னு எழுதிக்கிறோம் தேர்ஃபோர் தி オリジナル ஸ்பீட் ஆஃப் தி பஸ் இஸ் 45 கிலோமீட்டர் per hour சோ இதோட オリジナル ஸ்பீடு வந்து நமக்கு கேட்டிருக்காங்க அந்த オリジナル ஸ்பீட் ஆஃப் தி பஸ் வந்து என்ன அப்படினா இஸ் 45 கிலோமீட்டர் per hour ஒரு ஆருக்கு வந்து நமக்கு அந்த ஸ்பீடு வந்து 45 கிலோமீட்டர் இதுதான் வந்து இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் Recap, in this video we have seen exercise 3.12 sums 1, 2, 3. Thank you students.